Hi viewers, welcome to my channel. In the video, we will talk about simple vanilla sponge cake. This is normal. We will cook the ingredients in the cooker. Baking is very good. This method is super cake. First, a mixing bowl. 4 mutta eduthukalam. White and yellow rendeyume eduthukuren. Adha nalla beat panikkanum. Beat vechu oru 10 minutes beat panikkeenga. Indha maathiri nalla foam form aganum. Appuram adhula 1 cup sugar add panikkiren. Sugar appadi add panirakudadu. Mixer போட்டு நல்லா பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா mix பண்ணி விட்டுக்கங்க நல்லா mix ஆனதும் 1 கப் மைதா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் and 1/2 டீஸ்பூன் salt எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் again ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா mix பண்ணி விடுங்க டைம் எடுக்கும் Lumps form ஆயிட்டா panic ஆயிட வேண்டாம் அப்படியே கலந்து கலந்து smooth ஆன paste மாதிரி ஆக்கிருங்க சைடுல ஒட்டி இருக்கிறது எல்லாம் கரெக்ட்டா mix பண்ணிக்கங்க next butter add பண்றப்ப இன்னும் நல்ல texture கிடைக்கும் so அப்படியே கலந்து விட்டுக்கங்க இப்ப 1/2 கப் பட்டர் ஆட் பண்றேன் நல்லா mix பண்ணுங்க இப்போ ஒரு அழகான கலர் அண்ட் டெக்ஸ்சருக்கு வந்திருச்சு இனி வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்றேன் again நல்லா mix பண்ணிக்கங்க இப்ப நம்ம ஸ்மூத் ஆன கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இனி நம்ம குக்கரை ரெடி பண்ணிக்கலாம் இந்த குவாண்டிட்டிக்கு சின்ன குக்கர் யூஸ் பண்ணுங்க அதுதான் கரெக்ட்டா இருக்கும் நான் இங்க கொஞ்சம் பெரிய குக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன் குக்கரோட அடியில அண்ட் சைடுல ஆயில் இல்லனா பட்டர் அப்ளை பண்ணிக்கங்க தென் பட்டர் பேப்பரை கரெக்ட்டா கட் பண்ணி அடியில வைங்க இப்ப நம்ம பேட்டர் குக்கர்ல ஊத்திக்கங்க ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி பாத்துக்கங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பெரிய pan வச்சுக்கங்க ஒரு 5 minutes low flameல வச்சு ஹீட் பண்ணிக்கங்க அப்புறம் அந்த pan உள்ள ஒரு குட்டி ஸ்டாண்ட வச்சு குக்கரை பிளேஸ் பண்ணிக்கங்க விசில் போடாம குக்கரை க்ளோஸ் பண்ணி மீடியம் flameல வெச்சிருங்க ஒரு 20 minutes ஆனதும் open பண்ணி பாருங்க half boiled இருக்கும் exactly 40 minutes அப்புறம் open பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரான soft ஆன கேக் ரெடி ஆயிருக்கும் ஒரு toothpick வச்சு குத்தி பாருங்க toothpick clean ஆ வரும் so நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க சூடோட எதுவும் பண்ண வேண்டாம் அப்படியே வெச்சிருங்க சூட அரட்டும் சூடாறன அப்புறம் பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க நைஃப் வெச்சு வேணும்ன்ற சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கங்க நான் இங்க டீ கேக் மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணியிருக்கேன் சிம்பிளான ஆனா ரொம்ப டேஸ்டான கேக் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இனி இதே மாதிரி ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் Thank you so much for watching this video. For more videos, please subscribe to my channel. See you in next video. Have a nice day.